2024 ஓட ஓட விரட்டணும். தேசிய ஊடகங்கள்ல அண்ணாமலை. இந்த திராவிட கட்சிகள் வெறுப்பு பேச்சை மட்டுமே மூலதனமாக வைத்து தங்கள் பிழப்பை ஓட்டி கொண்டிருக்காங்க. ஆனா இது தேசிய சிந்தனை கொண்ட இந்திய மக்களுக்கு தென்னிந்தியா மீது எத்தகைய வெறுப்பை உண்டாக்குது என்று அவர்களுக்கு புரிவதில்லை. அண்ணாமலை போன்ற தேசிய சிந்தனை கொண்ட தலைவர்கள் மட்டுமே அவர்கள் கண்களுக்கு ஆறுதலாக தெரியறாங்க. நேற்று ஒரு தேசிய ஊடகத்திற்கு பேட்டியளித்த அண்ணாமலை, தமிழகத்தில் கோடிக்கணக்கான தேசியவாதிகள் இருந்தாலும் இது போன்ற ஒரு சில விஷம கருத்துக்களால் அதன் ஒட்டுமொத்த முகமும் தவறாக சித்தரிக்கப்படுகிறது என்று தன் வருத்தத்தை பதிவு செய்தார். வட இந்தியாவை சார்ந்த மக்கள் பானிபூரி விற்றவர்கள் என்று அமைச்சர்களை பேசிய நிலையில் இப்போது பாராளுமன்றத்திலேயே வெளிப்படையாக அவர்களை இழிவுபடுத்த தொடங்கியிருக்காங்க. இது திமுக மற்றும் காங்கிரஸ் ஆகிய இரு கட்சிகளின் பிரித்தாளும் சூழ்ச்சியை தான் வெளிக்காட்டுது என்று அண்ணாமலை கூறியிருந்தார். இவர்களுக்கு வட இந்தியாவும் தென்னிந்தியாவும் ஒன்றாக இருப்பது இவர்களின் பிரிவினைவாத அரசியலுக்கு என்றுமே உதவாது. இத்தகைய பிரிவினை எண்ணங்களை முளையிலேயே கிள்ளியறிய வேண்டும் என்பதில் அண்ணாமலை அவர்கள் உறுதியாக இருக்காரு. இவர்கள் மீண்டும் பிரிவினைவாத கருத்துக்களை பேச பயப்படும் அளவுக்கு 2024 பாராளுமன்ற தேர்தலில் இவர்களை ஓட ஓட விரட்டி அடிப்பதுதான் ஒரே வழி என்று அண்ணாமலை கூறியிருக்கார். மக்களின் ஜனநாயக சக்தியை முழுமையாக நம்பும் அண்ணாமலை அது மட்டுமே இந்த அரசியல்வாதிகளை திருத்தும் வலிமை பெற்றது என்று ஆழமாக நம்புகிறார். தேசிய சிந்தனையின் பூமியான தமிழகத்தில் இது போன்ற பிரிவினை சிந்தனைகள் தலை தூக்கும் இந்த இக்கட்டான காலத்தில் நாம் அண்ணாமலையுடன் கைகோர்ப்பது அவசியம்.